கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம ஜூன் மாசத்துக்கான கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஜனவரியில இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வகையில நம்ம சேனல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் சீரிஸ் எடுத்துட்டு இருக்கோம். எல்லா சிலபஸுமே இந்த சீரீஸ்ல கவர் பண்ண போறோம். அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சீரிஸ் வீடியோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் கூட போகலாம். நேஷனல் நியூஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம கண்ட்ரியுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பத்தி பார்க்கலாம். ஸோ ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அஜித் தோவல் அவர்களை நம்ம கண்ட்ரிக்கு மறுபடியுமே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு ஒரு இது இருக்குங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், ரிட்டையர்டு பிரசிடென்ட் எல்லாருக்குமே ஒரு ஒரு ரேங்கிங் இருக்கு. ஸோ இந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல கேபினெட் மினிஸ்டருக்கு எந்த ஸ்டேட்டஸ் இருக்கோ, எந்த ரேங்கிங் இருக்கோ, அதே ரேங்க் வந்து அந்த கேபினெட் ஸ்டேட்டஸ் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் தி ஃபர்ஸ்ட் NSA to get cabinet status in table of presidents. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் மால்தீவ்ஸ் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையே ஃபெர்ரி சர்வீஸ் ஆரம்பிக்கிறதா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஃபெர்ரி சர்வீஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஷிப்பிங் தான். ஒரு போட் சர்வீஸ் ஆரம்பிக்க போறாங்க. இதுல பேசஞ்சர்ஸும் டிராவல் பண்ணலாம் மற்றும் பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் இல்லைன்னா கார்கோவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஃபெர்ரி சர்வீஸ்னா. ஸோ இந்தியாவில் இருக்க எந்த இடத்துல இருந்து மால்தீவ்ஸ்க்கு எந்த போர்ட்டுக்கு இந்த ஃபெர்ரி சர்வீஸ் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின்ற இடத்துல இருந்து மால்தீவ்ஸோட கேபிட்டலான மாலே சிட்டி வரைக்குமே இந்த ஃபெர்ரி சர்வீஸ் வந்து இயக்க போறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏற்கனவே பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்து வர 2 ஜூலை அன்னைக்கு முடிய போகுது. ஸோ 3 ஜூலைல இருந்து ஃபர்தரா 6 மந்த்ஸுக்கு பிரசிடென்ட்ஸ் ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூனியன் கேபினெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க பிரசிடென்ட்ஸ் ரூலை ஃபர்தரா 3 ஜூலைல இருந்து 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இரிகேஷன் ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டா தெலுங்கானா கவர்மெண்ட் தெலுங்கானா ஸ்டேட்ல காலேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் மல்டி பர்பஸ் லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து கொஸ்டின் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட்லி காலேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. தெலுங்கானா ஸ்டேட். அடுத்தது பார்க்கலாம் நித்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர்ல இருந்து நித்தி ஆயோக் ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது ஹெல்த் செக்டர்ல எந்தெந்த ஸ்டேட்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல எந்த ஸ்டேட்லாம் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற ஒரு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான நித்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் படி ஸோ லார்ஜர் ஸ்டேட்ஸ், அதாவது பெரிய ஸ்டேட்ஸ்க்கு மத்தியில எந்த ஸ்டேட் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்கு. அமாங் த 21 லார்ஜர் ஸ்டேட்ஸ்ல கேரளாக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்கு. ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அமாங் தி லார்ஜர் ஸ்டேட்ஸ்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து உத்தரப்பிரதேஷ். இந்த நித்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடுக்கு எத்தனாவது ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ரேங்க் கிடைச்சிருக்கு. அடுத்தது அமாங் தி ஸ்மாலர் ஸ்டேட்ஸ்ல எந்த ஸ்டேட்டுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து மிசோராமுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நித்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜர் ஸ்டேட்ஸ்ல கேரளாக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்கு, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உத்தரப்பிரதேஷ் கிடைச்சிருக்கு, தமிழ்நாடோட ரேங்க் வந்து 9th ரேங்க். அடுத்து ஸ்மாலர் ஸ்டேட்ஸ்ல எந்த ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோராமுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் காங்கிரஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் காங்கிரஸ்ன்றது 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மீட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த சீட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியை சேர்ந்த எல்லாருமே இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மோர் தென் 80 கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த வருஷம் எந்த இடத்துல இந்த இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் காங்கிரஸ் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத் சிட்டியில தான் இந்த இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் காங்கிரஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம முதல் முறையா ஏசியால இப்பதாங்க இந்த மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா? So for the first time இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் இன் இந்தியா தான். ஏசியால ஸ்பெசிபிக்கா இந்தியாவில் நடந்திருக்கு. அதனால இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். UN செக்யூரிட்டி கவுன்சில் சம்பந்தப்பட்ட நியூஸ் பார்க்கலாம். UN செக்யூரிட்டி கவுன்சில் பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஆனா 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு டென்யூர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதன்படி 2021 மற்றும் 2022 இந்த 2 வருஷத்துக்கான ஏஷியா பசிபிக் குரூப்ல இருந்து நான் பெர்மனன்ட் சீட் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஏஷியா பசிபிக் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 55 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இந்தியாவோட சேர்த்து. ஸோ இந்த குரூப்ல இருக்க எல்லா கண்ட்ரியுமே யுனானிமஸா இந்தியாவை இந்த நான் பெர்மனன்ட் சீட்டுக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? யுனானிமஸ்னா ஒரு மனதா. ஓகேங்களா, யாருமே மாற்றுக்கிறதே சொல்லல, இன்க்ளூடிங் பாகிஸ்தான் அண்ட் சைனா. ஸோ எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து இந்த நான் பர்மனன்ட் சீட் கிடைக்கணும் அப்படின்றத சப்போர்ட் பண்ணி எலெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் சைனா பற்றி பார்க்கலாம். ஸோ பேங்க் ஆஃப் சைனான்றது சைனாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க். ஸ்டேட் ரன் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க் தான். ஸோ பேங்க் ஆஃப் சைனா ரீசெண்டாக இந்தியாவில் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை சிட்டியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் எந்த கம்பெனி இந்த வருஷம் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி கார்பரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஓஎன்ஜிசி தான் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லேயே மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டாக பங்களாதேஷ் மற்றும் சவுத் கொரியா கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக ஸோ பங்களாதேஷ் மற்றும் சவுத் கொரியாவில் நம்ம தூர்தர்ஷன் சேனல் இருக்கு இல்லைங்களா, இந்த தூர்தர்ஷன் சேனல் ஒளிபரப்பப்படும். ஓகேங்களா, ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்க. பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் தூர்தர்ஷன் சேனல் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்க. சவுத் கொரியாவுமே தூர்தர்ஷன் சேனலை வந்து அங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க அவங்க கண்ட்ரியில். ஸோ இன் ரிட்டர்ன் அந்த கண்ட்ரிஸோட சேனல் ஒன்று ஒரு சேனலை வந்து நம்ம கண்ட்ரி தூர்தர்ஷன் பிளாட்ஃபார்ம்லையுமே அந்த சேனல்ஸ்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ எந்த ரெண்டு கவர்மெண்ட் கூட இந்தியா ரீசெண்டாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க தூர்தர்ஷன் ரிலேட்டட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மற்றும் சவுத் கொரியா. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக கஸ்தூரி ரங்கன் அவர்கள் லீட் பண்ண ஒரு கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒன்று தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கின கமிட்டி யார் அப்படின்னு எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கன் லெட் கமிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இஸ்ரோ சேர்மனான டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள். ஸோ இவர் தான் இவர் தலைமையிலான கமிட்டி தான் புது டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து இப்போ தயாரிச்சிருக்காங்க. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட டிராஃப்ட்டை ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் கிட்ட ரீசெண்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் எஸ்டிஜி ஜெண்டர் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜினா, ஸோ முதல் முறையாக இந்த எஸ்டிஜி ஜெண்டர் இண்டெக்ஸை ஈக்குவல் மெஷர்ஸ் 2030 இந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 129 கண்ட்ரிஸ்க்கு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த 129 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95th ரேங்க். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எவர் எஸ்டிஜி ஜெண்டர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டினில், 95th ரேங்க். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024க்குள்ளே இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து இயர் பேஸ்ட் கொஸ்டின் தான் வரும். ஸோ எந்த வருஷத்துக்குள்ள கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க 2024க்குள்ளே. ஓகேங்களா, ஸோ இயர் பேஸ்ட் கொஸ்டின் தான் வரும். அதனால இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட் இந்தியான்ற ஈவெண்ட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு பயனியல் ஈவெண்ட்டுங்க. பயனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஈவெண்ட் தான் இந்த வேர்ல்டு ஃபுட் இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, நியூ டெல்லியில் நடக்கும் இது. ஸோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1 to 4 நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. ஸோ 2வது முறையாக இந்த ஈவெண்ட் வந்து நடக்குதுங்க. முதல் முறையாக 2017 இந்தியாவில் கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்து இப்போ 2019 நடக்குது. இது ஒரு பயனியல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் செக்டரை குளோபல் லெவலில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்டோட மெயின் பர்பஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு ஃபுட் இந்தியாவோட டேக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் க்ரோத். நெக்ஸ்ட் இந்தியா இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்க் கூட ஒரு $400 million லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக வேர்ல்டு பேங்க்ல இருந்து $400 million கடனாக வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லோனை வாங்குறோம் வேர்ல்டு பேங்க்ல இருந்து. ஓகேங்களா, ஸோ இந்தியா சைன்ட் லோன் அக்ரிமெண்ட் ஒர்த் $400 million வித் வேர்ல்டு பேங்க் ஃபார் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியா முதல் முறையா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு கம்பேட் டெசர்டிபிகேஷன் இந்த கன்வென்ஷனை சேர்ந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் உடைய 14th செஷன் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. எந்த மாசம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துல தான் இந்த கன்வென்ஷனுடைய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் இந்தியாவில் நடக்க போகுது. அடுத்து ரீசெண்டா நியூ டெல்லியில ஏர் டிராபிக் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கமாண்ட் சென்டரை இனாகிரேட் செஞ்சு வச்சிருக்காங்க. யார் இனாகிரேட் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி அவர்கள். இவர் வந்து நம்ம கண்ட்ரியோடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்சார்ஜ் ஃபார் சிவில் ஏவியேஷன். இவர் தான் இந்த ஏர் டிராபிக் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சென்டரை வந்து நியூ டெல்லியில இனாகிரேட் செஞ்சு வச்சிருக்காரு. இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் இஸ் ஏர் டிராபிக் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கமாண்ட் சென்டர் லொகேட்டட் அப்படின்னு கேட்பாங்க நியூ டெல்லி. அடுத்து உலகத்திலேயே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரே நியூஸ் பேப்பர் சுதர்மா. சோ இந்த சுதர்மான்ற நியூஸ் பேப்பருடைய கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் இயருங்க. ஓகேங்களா, இந்த சுதர்மான்ற நியூஸ் பேப்பர் எந்த வருஷம் இனாகிரேட் செஞ்சாங்க, எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970ல. சோ 2020 வந்துச்சுன்னா 50 வருஷம் முடிய போது. இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் தான் நடக்க போகுது இந்த சுதர்மா நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இந்த நியூஸ் பேப்பரை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் ஸ்காலரான பண்டிட் வரதராஜ ஐயங்கார் அவர்கள். சோ இந்த சுதர்மான்ற நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சது யாரு? பண்டிட் வரதராஜ ஐயங்கார் அவர்கள். இவர் 1970ல தான் இந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு வச்சாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், பிரதான் மந்திரி கிசான் பென்ஷன் யோஜனா பத்தி பார்க்கலாம். சோ பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர், கிசான்னா ஃபார்மர், விவசாயி இருக்காங்க இல்லைங்களா, ஃபார்மர். பென்ஷன் இது அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் தான், இது விவசாயிகளுக்கான பென்ஷன் ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிசான் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து ரீசெண்டா யூனியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசமும், அதாவது ஒருத்தரும் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த பென்ஷன் அக்கௌண்ட்ல அவங்க மினிமம் 100 ரூபாயாச்சும் டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மினிமம் 100 ரூபா டெபாசிட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம். அவங்க எவ்வளவு டெபாசிட் பண்றாங்களோ அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் ஒரு மாசமும் கவர்மெண்ட்டுமே டெபாசிட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க. ஒன்ஸ் அந்த ஃபார்மருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த 60 வயசுக்கு அப்புறம் மாசம் மாசம் அவங்களுக்கு மினிமம் 3000 ரூபாயாச்சும் பென்ஷனா கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோ அதுதான் இந்த ஸ்கீம், புது ஸ்கீம் பிரதான் மந்திரி கிசான் பென்ஷன் யோஜனா. இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் யார் மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சோ எல்ஐசி தான் இந்த பென்ஷன் ஃபண்ட், இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஷன் ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ரெப்போ ரேட் பத்தி பார்க்கலாம். சோ ரீசெண்டா மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை 25 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணிருக்காங்க. 6% இருந்து இப்ப 5.75% தான் ரெப்போ ரேட். ஓகேங்களா, ரெப்போ ரேட்னா பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன், அதுதான் ரெப்போ அப்படின்றது. சோ ரெப்போ ரேட்ன்றது பேசிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. சோ இப்ப பேங்க்லாம் இருக்கு இல்லைங்களா, கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம கண்ட்ரில. சோ இந்த பேங்க்லாம் ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குவாங்க சில டைம். ஓகேங்களா, சோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஷார்ட் டேர்ம் லோன் வாங்குவாங்க. அந்த லோன் வாங்குறப்ப கொலேட்ரல், அடமானமா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி பத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் அடமானமா வச்சுட்டு லோன் வாங்குவாங்க. சோ அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டணும் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது. ஓகேங்களா, சோ ரெப்போ ரேட் எவ்வளோ இந்த மந்த்ல எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.75%. ஓகேங்களா, சோ ரீசெண்டா மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட்டை 25 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணிட்டு, சோ அட் பிரசன்ட்ல ரெப்போ ரேட் எவ்வளவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.75%. நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டட் ஒரு நியூஸ் பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ரீசெண்டா மேகாலயாவை சேர்ந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ மேகாலயாவை சேர்ந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. சோ நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால இருந்து இந்த பார்ட்டிக்கு தான் முதல் முறையா இந்த நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கிடைக்குதுங்க. ஓகேங்களா, சோ நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால இருந்து இந்த பார்ட்டிக்கு தான் முதல் முறையா எலெக்ஷன் கமிஷன் நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரீசெண்டா 8th and 9th June 2019 அன்னைக்கு G20 மினிஸ்டீரியல் மீட்டிங் ஆன் ட்ரேட் அண்ட் டிஜிட்டல் எக்கானமி ஜப்பான்ல நடந்துச்சு. இந்தியாவில இருந்து யார் இந்த மீட்டிங்ல ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ், இண்டஸ்ட்ரி மற்றும் ரயில்வேஸ் பியூஷ் கோயல் அவர்கள் தான் இந்த மீட்டிங் வந்து இந்தியா சார்பில் ரெப்ரசென்ட் பண்ணாரு. ஓகேங்களா, சோ இந்த மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரீசென்ட்லி G20 மினிஸ்டீரியல் மீட்டிங் ஆன் ட்ரேட் அண்ட் டிஜிட்டல் எக்கானமி வாஸ் ஹெல்ட் இன் ஜப்பான். சோ இந்த லொகேஷன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து G20 மினிஸ்டீரியல் மீட்டிங் ஆன் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். இந்த மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் நடந்திருக்கு. சோ இந்த ஜப்பான்ல நடந்த மீட்டிங்ல இந்தியா சார்பில் யார் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் பவர் மினிஸ்டர் ஸ்ரீ ஆர்கே சிங் அவர்கள் தான் இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு இந்தியா சார்பில். அடுத்ததா குஜராத் மாநிலத்தை சேர்ந்த லோத்தல்ன்ற இடத்துல நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் மியூசியம் ஒன்று இந்தியாவும் போர்ச்சுகலும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இந்த லொகேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா எந்த கண்ட்ரி கூட சேர்ந்து இந்த நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் மியூசியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா மற்றும் போர்ச்சுகல் சேர்ந்து இந்த மியூசியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. லொகேஷன் வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்க லோத்தல்ன்ற இடம். அடுத்தது வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 2027க்குள்ள சைனாவை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா வந்து மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் சைனா இப்போ வந்து வேர்ல்டே பாப்புலஸ் கண்ட்ரி, அதாவது மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி வந்து சைனா தான். ஆனா 2027ல சைனாவை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா வந்து உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், யுனெக்டாட்ன்ற ஆர்கனைசேஷன் தான் இந்த வருஷம் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவுக்கு ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, சோ இந்த FDI 2017 கம்பேர் பண்றப்ப 2018 எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஓகேங்களா, சோ 2017 இந்தியாவுக்கு கிடைச்ச FDI விட 2018 6% FDI வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டா ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. விஜி கண்ணன் அவர்கள் தலைமையில ஒரு 6 member கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட்ல ஏடிஎம் டிரான்சாக்சன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய காஸ்ட், சார்ஜஸ் இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ரெவ்யூ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மெயினா இந்த கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்னு கேட்பாங்க, கமிட்டியோட தலைவர் வந்து விஜி கண்ணன் அவர்கள். நெக்ஸ்ட் இந்த வருஷத்துக்கான G20 சமிட் பத்தி பார்க்கலாம். சோ இது வந்து 14வது முறையா நடக்குது இந்த G20 சமிட். சோ இந்த வருஷம் G20 சமிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒசாகான்ற சிட்டியில் தான் நடந்திருக்கு. சோ இந்த சமிட்ல இந்தியால இருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, இந்தியா சார்பில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங் 28 and 29 June நடந்திருக்கு. சோ இந்த மீட்டிங்குடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் சென்டர்ட் ஃபியூச்சர் சொசைட்டி. ஓகேங்களா, இந்த வருஷம் G20 சமிட்டோட தீம் வந்து ஹியூமன் சென்டர்ட் ஃபியூச்சர் சொசைட்டி. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையா இந்த G20 சமிட்டை இந்தியா எந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ல. சோ 2022ல முதல் முறையா இந்த G20 சமிட்டை இந்தியா ஹோஸ்ட் பண்ண போறோம். சோ இந்த வருஷம் இந்த G20 சமிட் எங்க நடந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்பாங்க, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒசாகான்ற சிட்டி. அடுத்து இந்த வருஷம் G20 சமிட்டோட தீம் வந்து ஹியூமன் சென்டர்ட் ஃபியூச்சர் சொசைட்டி. நெக்ஸ்ட் இந்தியா எந்த வருஷம் G20 சமிட் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்றதும் கொஸ்டின் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு, 2022. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் மற்றும் வேர்ல்டு பேங்க் சேர்ந்து $250 million ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக வேர்ல்டு பேங்க் வந்து இந்த $250 million கடனா கொடுக்க போறாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிலியன்ட் கேரளா ப்ரோக்ராம்காக தான் இந்த $250 million வந்து வேர்ல்டு பேங்க் கடனா கொடுக்க போறாங்க. இந்த ரெசிலியன்ட் கேரளா ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இது ஒரு டிசாஸ்டர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, அதாவது ஏதாச்சும் ஒரு மேஜர் டிசாஸ்டர் நடந்துருச்சு, எக்ஸாம்பிள் இப்ப பிளட் ரிலேட்டட் டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா அந்த டிசாஸ்டர் இருந்து எப்படி மீண்டு வரணும், அந்த மீண்டு வரதுக்கு உதவியா இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை பில்ட் பண்றதுக்கு தான் இந்த $250 million வந்து வேர்ல்ட் பேங்க் கேரளாக்கு வந்து கடனா கொடுக்க போறாங்க. ஓகேங்களா, அதுதான் ரெசிலியன்ட் கேரளா ப்ரோக்ராம். ரெசிலியன்ட்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறது, திரும்பி நார்மல் சிச்சுவேஷனுக்கு திரும்பி வர்றது தான் இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்றது. ஸோ ரெசிலியன்ட் கேரளா ப்ரோக்ராம் பேசிக்கா டிசாஸ்டர் ரிலேட்டட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, அதுதான் ரெசிலியன்ட் கேரளா ப்ரோக்ராம். தமிழ்நாடு ஸ்பெசிபிக் நியூஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்டேட்டுடைய லாங்கஸ்ட் ஃபிளைஓவர் பத்தி பார்க்கலாம். நம்ம ஸ்டேட்லயே லாங்கஸ்ட் ஃபிளைஓவர் எந்த சிட்டில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் சிட்டில. ஃபிளைஓவர்னா மேம்பாலம்ன்றது அர்த்தம். ஸோ இந்த லாங்கஸ்ட் ஃபிளைஓவரை வந்து ரீசெண்டா நம்ம CM எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் இனாகிரேட் செஞ்சு வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிளைஓவர் எந்த இடத்துக்கு மத்தியில பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா ரோட்ல இருந்து AVR ரவுண்டான வரைக்கும் இந்த ஃபிளைஓவர் பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிளைஓவரோட டோட்டல் லென்த் வந்து 2.5 kilometers. அடுத்து ஆவடி பத்தி பார்க்கலாம். ஆவடின்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிசிபாலிட்டி. ரீசெண்டா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த முனிசிபாலிட்டியை, ஆவடி முனிசிபாலிட்டியை முனிசிபல் கார்பரேஷனா அப்கிரேட் செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரி, நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எத்தனாவது முனிசிபல் கார்பரேஷன் ஆவடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 15வது முனிசிபல் கார்பரேஷன். நம்ம ஸ்டேட்டுடைய 15வது முனிசிபல் கார்பரேஷன் எது, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடின்ற முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். ரீசெண்டா நம்ம ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடின்ற ஊர்ல 5th phase எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க. 5th கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து இந்த கீழடியில ஆரம்பிக்க போறாங்க. ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோ மேக்னடிசம் மற்றும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இந்த எக்ஸ்கவேஷன்ஸ்ல 5th phase எக்ஸ்கவேஷன்ஸ்ல நம்ம ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யார் உதவி பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோ மேக்னடிசம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரெசிலியன்ட் சென்னை ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா சென்னை சிட்டி கார்பரேஷன் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனுடைய 100 ரெசிலியன்ட் சிட்டிஸ் இனிஷியேட்டிவ் கூட சேர்ந்து ரெசிலியன்ட் சென்னைன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெசிலியன்ட் சென்னை ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி பேசிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் ரெசிலியன்ட் சென்னைன்ற ப்ராஜெக்ட். ரெசிலியன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து நார்மல் சிச்சுவேஷனுக்கு திரும்பி வர்றது, மீண்டு வர்றதுதான் ரெசிலியன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ரெசிலியன்ஸ் சென்னை இனிஷியேட்டிவ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளட் போன்ற டிசாஸ்டர்லாம் நடந்துருச்சுன்னா அந்த டிசாஸ்டர்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெவலப் பண்றதுக்கு தான் இந்த ரெசிலியன்ட் சென்னை ஸ்ட்ராட்டஜி வந்து சென்னை சிட்டி கார்பரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து தளிர்கள்ன்ற ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா சென்னையில இருக்கக்கூடிய காவேரி ஹாஸ்பிட்டல் தளிர்கள்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிறக்கிற குழந்தைகள் பிறந்த உடனே சில பேருக்கு வந்து பிரெயின் மற்றும் ஸ்பைனல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குங்க. இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் அப்நார்மாலிட்டிஸோட பிறக்கிற குழந்தைகளுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஸோ அதுதான் இந்த தளிர்கள்ன்ற ப்ராஜெக்ட். ஸோ இந்த தளிர்கள்ன்ற ப்ராஜெக்ட் மூலமா தான் காவேரி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண போறாங்க, ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் அப்நார்மாலிட்டிஸோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யார் ஸ்பான்சர் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் தான் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் 24 மணி நேரமும் ஃபங்க்ஷன் ஆகலாம், 24/7 கடையை அடைக்காம இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்ற ஆர்டர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த 24/7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல இருக்க 7 நாளும் 24 மணி நேரமும் கடையை அடைக்காம இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகலான்றது தான் இந்த 24/7 ஃபங்க்ஷன் ஆகலான்ற ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு வேலிடா இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு உதவியா இருக்குங்க. நிறைய புது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணும் இந்த ஆர்டர் மூலமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ஷாப் வந்து 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒரே செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து அந்த ஷாப்ல வந்து 24 மணி நேரமும் வேலை செய்ய முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை இல்லைங்களா? அதனால ஷிஃப்ட் பேசிஸ்ல நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து புது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் பேசிஸ்ல எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து நடக்கும் இந்த ஆர்டர் மூலமா. ஓகேங்களா? ஸோ இந்த ஷிஃப்ட் பேசிஸ் கான்செப்ட் வரதால தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ஷாப்ஸுமே 24 மணி நேரமும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்தெந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே வேலை செய்கிறாங்களோ அந்த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மட்டும்தான் 24/7 இயங்க முடியும். ஓகேங்களா? ஸோ மற்ற ஷாப்ஸ்லாம், அதாவது 10 எம்ப்ளாயிஸ்க்கு கம்மியாக இருக்க ஷாப்ஸ்லாம் 24 மணி நேரமும் இயங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். இந்த ரூல், அதாவது இந்த ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த ஆர்டர் அடுத்த 3 வருஷத்துக்கு வேலிடா இருக்கும். அடுத்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா நம்ம ஸ்டேட்ல இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக நியூமோகாக்கல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ குழந்தைகள் பிறகுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு 1 வயசு ஆகிறதுக்குள்ள, ஸோ 1000 குழந்தைங்க பிறகுறாங்கன்னா அந்த 1000 பேர்ல எத்தனை பேர் இறந்துடுறாங்க, அதுதான் வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் நியூமோகாக்கல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மூலமா குழந்தைங்களை வந்து எந்த டிசீஸ்ல இருந்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிமோனியா மெனிஞ்சிட்டிஸ் மற்றும் செப்சிஸ்ல இருந்து இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மூலமா குழந்தைங்களை வந்து காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாலியேட்டிவ் கேர் ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலியேட்டிவ் கேர் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. இது யாருக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சரால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்குங்க. ரூரல் ஏரியாஸ்ல கேன்சரால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்காக தான் இந்த பாலியேட்டிவ் கேர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்லயுமே லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ பாலியேட்டிவ் கேர் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருக்காக லான்ச் பண்றாங்க, ரீசெண்டா ரூரல் ஏரியாஸ்ல கேன்சரால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய விதத்துல தான் இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்து டீசாலினேஷன் பிளான்ட் பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா சென்னையில 3rd டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கு அடிக்கல் நாடு விழா நடந்துச்சு. இந்த அடிக்கல் நாடு விழால யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஸோ இந்த டீசாலினேஷன் பிளான்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் நீரை வந்து குடிநீரா மாத்துறதுக்கு தான் இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது சென்னையுடைய எத்தனாவது டீசாலினேஷன் பிளான்ட்னு பாத்தீங்கன்னா 3rd டீசாலினேஷன் பிளான்ட். ஸோ இதன் மூலமா கிடைக்கிற குடிநீர் எந்தெந்த ஏரியாஸ்க்குலாம் சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க வேளச்சேரி, பாலவாக்கம் மற்றும் பெருங்குடி, ஸோ இந்த 3 ஏரியாஸ்க்குமே இந்த 3rd டீசாலினேஷன் பிளான்ட்ல இருந்து இந்த தண்ணீர், குடிநீர் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த டீசாலினேஷன் பிளான்ட் எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய நெம்மேலின்ற இடத்துல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் வேர்ல்டு பேங்க் சேர்ந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு லோன் கொடுக்க போறாங்க வேர்ல்டு பேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, $287 million லோனா கொடுக்க போறாங்க. என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம்காக தான் இந்த லோனை வேர்ல்டு பேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த லோன் மூலமா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்த் கேர்ல பெஸ்டா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த லோனை வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹெல்த் சர்வீசஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணும், ஹெல்த் செக்டர்ல ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்ற பர்பஸ்க்காக தான் இந்த லோனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட், அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சென்டர் பத்தி பார்க்கலாம். இந்த ஹெல்த் செக்அப் சென்டர் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஹெல்த் செக்அப் சென்டர் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஹெல்த் செக்அப் சென்டர்ல புதுசா ஒரு ஹெல்த் செக்அப் பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா பிளாட்டினம் பிளஸ் பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்கு ஒருத்தர் வந்து எவ்வளவு கட்டணும், ஒரு பேஷண்ட்டும் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4000 rupees வந்து பே பண்ணணும் இந்த பிளாட்டினம் பிளஸ் ஹெல்த் செக்அப் பேக்கேஜுக்கு. ஸோ இந்த ஹெல்த் செக்அப் பேக்கேஜ்ல என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளௌகோமா டெஸ்ட், ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ், ரெட்டினா, கலர் விஷன், ட்ரெட்மில் மற்றும் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஐ ரிலேட்டட் டெஸ்ட்டுங்க. ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ், ரெட்டினா, கலர் விஷன் டெஸ்ட்லாம் ஐ ரிலேட்டட் டெஸ்ட்டுங்க. ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டுமே இந்த புது அம்மா பிளாட்டினம் பிளஸ் பேக்கேஜ்ல இன்க்ளூடட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், பெருவியன் பிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி பார்க்கலாம். ஸோ சென்னையில முதல் முறையா பெருவியன் பிலிம் ஃபெஸ்டிவல் ரீசெண்டா நடந்திருக்கு. சென்னையில ஸ்பெசிஃபிக்கா எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்துல இருக்க அலையன்ஸ் பிராங்கைஸ்ன்ற இடத்துல தான் பெருவியன் பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. பெருவியன் பிலிம் ஃபெஸ்டிவல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரு நாடு இருக்கு இல்லைங்களா, சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு கண்ட்ரி தான் பெரு. இந்த பெரு கண்ட்ரியில டைரக்ட் பண்ற படங்களை வந்து இங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அதுதான் பெருவியன் பிலிம் ஃபெஸ்டிவல். இப்ப ரீசெண்டா சென்னை சிட்டில முதல் முறையா நடந்திருக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரீசெண்டா கிண்டி நேஷனல் பார்க்ல இருந்து களக்காட் முண்டந்துறை டைகர் ரிசர்வுக்கு 10 ஸ்பாட்டட் டியர்ஸை டிரான்ஸ்லோகேட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கிண்டி நேஷனல் பார்க்ல இருந்து இந்த 10 ஸ்பாட்டட் டியர்ஸை சக்சஸ்ஃபுல்லா களக்காட் முண்டந்துறை டைகர் ரிசர்வுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பாட்டட் டியர்ஸ்னா புள்ளிமான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல இந்த புள்ளிமான்களை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன இதுல அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சேதாரமும் இல்லாம, எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம இந்த புள்ளிமான்களை பத்திரமா கிண்டி நேஷனல் பார்க்ல இருந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம், இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் டேட்டான்னு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா படி தமிழ்நாட்டுடைய இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2016 கம்பேர் பண்ணுறப்ப 2017 இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே பாசிட்டிவ் சைனுங்க. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு 1000 குழந்தைங்க பிறக்கிறாங்க ஒரு வருஷத்துல அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆகிறதுக்குள்ள எத்தனை குழந்தைங்க, அந்த 1000 குழந்தைங்கள எத்தனை குழந்தைங்க இறந்துடுறாங்க, அதுதான் வந்து இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட். ஸோ தமிழ்நாட்டுடைய இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் 2016 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 per 1000 லைவ் பர்த்ஸ். 2016 17 இருந்துச்சு இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட். அதுவே 2017 16 இருக்கு. ஒரு இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு. 17 இருந்தது 16 மாறி இருக்கு. ஸோ இதுதான் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. அதாவது நம்ம ஹெல்த் செக்டர்ல வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஹெல்த் சர்வீசஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற ஒரு அடையாளம் தான் இந்த இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் குறைஞ்சதுக்கான அடையாளம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இந்த ஸ்பெசிஃபிக்கா ரூரல் ஏரியாவில் எவ்வளோ இருந்துச்சு, அர்பன் ஏரியாஸ்ல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ரூரல் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் 20 இருந்துச்சு. அதுவே 2017 எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ ஆனால் அர்பன் ஏரியாஸ்ல வந்து இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் அதே தாங்க, சேம் மெயின்டைன் ஆயிருக்கு. 2016 14 தான் இருந்துச்சு, 2017 14 தான். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. 2016 கம்பேர் பண்றப்ப 2017 ஓவராலா குறைஞ்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 16 per 1000 லைவ் பர்த்ஸ். நெக்ஸ்ட், குளோபல் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். இது பேசிக்கா ஒரு ஆண்டர்பிரினருக்கு சம்பந்தப்பட்ட ஈவெண்ட். ஸோ இந்த குளோபல் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் ஈவெண்ட் வந்து இந்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால. ஸோ அமெரிக்கால ஜூலை 6 தான் இந்த குளோபல் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரீசெண்டா சென்னையில இருக்கக்கூடிய அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல போன் பேங்க் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போன் பேங்க் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேஷண்ட்ஸ் வந்து பிரெயின் டெட் ஆயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து போன்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த போன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு காமா இர்ரேடியேஷன் ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் செஞ்சதுக்கப்புறம், காமா இர்ரேடியேஷன் செஞ்சதுக்கப்புறம் அந்த போன்ஸ் வந்து பத்திரமா சேகரிச்சு வச்சுப்பாங்க. அந்த போன்ஸ் ஃபியூச்சர்ல என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் பேஷண்ட்ஸ்க்கு போன் ரீப்ளேஸ்மெண்ட் செய்யணும் அப்படின்னா அந்த போன்ஸ் வந்து இந்த போன் பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த காமா இரிடியேஷன் ப்ராசஸ்க்காக இந்த போன் பேங்க் யார் கூட எம்ஓயு சைன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஓயுனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், யார் கூட சைன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் ஐஜி கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கல்பாக்கத்துல. இந்த போன் ஸ்டெரிலைசேஷனுக்காக காமா இரிடியேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ராசஸ்க்காக இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இந்த ஐஜி கார்ன்ற சென்டர் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ண போறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்ட நியூஸ். ஸோ இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்ல இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட்லி போன் பேங்க் ஹஸ் பீன் ஓபன்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ எந்த சிட்டின்னு பாத்தீங்கன்னா சென்னை சிட்டியில. ஸ்பெசிஃபிக்கா எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல. இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம கண்ட்ரியில் ரீசெண்டாக லோக்சபா எலெக்ஷன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சு புது யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் யாரெல்லாம் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் பதவியில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள். இவருக்கு எந்தெந்த மினிஸ்ட்ரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். ஸோ இவர் எந்தெந்த மினிஸ்ட்ரிக்குலாம் இன்சார்ஜாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் இவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கண்ட்ரியோட புது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரியோட புது ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள். நம்ம கண்ட்ரியுடைய புது ஃபினான்ஸ் மற்றும் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரியோட புது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தான் நம்ம கண்ட்ரியோட புது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அஜித் தோவல் அவர்களை நம்ம கண்ட்ரியுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக மறுபடியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 17th லோக்சபாவோட புது ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஸ்பீக்கர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2014ல் எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு புது ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ண உடனேவே அந்த வருஷம் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் ஹூ இஸ் தி லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமே குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸாம்லாம் ஸ்பீக்கர் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஹூ இஸ் தி 17th லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டாங்க ஓம் பிர்லா அவர்கள். நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரியோடைய ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட புது சீஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா சமந்த்குமார் கோயல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் ஓகேங்களா. ஸோ சமந்த்குமார் கோயல் அவர்கள் தான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட புது சீஃப். அடுத்து நம்ம கண்ட்ரியோடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோட புது சீஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் குமார் ஐபிஎஸ் அவர்கள். அரவிந்த் குமார் அவர்கள் தான் நம்ம கண்ட்ரி இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய புது சீஃப். நெக்ஸ்ட் பார்க்கலாம், இந்தியன் கோஸ்ட் கார்டோட புது டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே நடராஜன் அவர்கள். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த கே நடராஜன் அவர்கள் தான் இந்தியன் கோஸ்ட் கார்டோட புது டைரக்டர் ஜெனரல். அடுத்து நம்ம இந்தியன் நேவியோட புது சீஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்மைரல் கரம்பீர் சிங் அவர்கள். ஸோ 24th சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்மைரல் கரம்பீர் சிங் அவர்கள். நெக்ஸ்ட் கசகஸ்தானோட புது பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா காசிம் ஜொமார் தோகேவ் அவர்கள் ஓகேங்களா. காசிம் ஜொமார் தோகேவ் அவர்கள் தான் கசகஸ்தானோட புது பிரசிடென்ட். நெக்ஸ்ட் ஸ்லோவாக்கியாவோட புது பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சுசானா கேபுடோவா அவர்கள். இவங்க ரீசெண்டா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஸ்லோவாக்கியாவோட புது பிரசிடென்ட் யாரு சுசானா கேபுடோவா அவர்கள். இவங்க தான் ஸ்லோவாக்கியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட்டுங்க. அதனால இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவாக்கியா யாரு சுசானா கேபுடோவா அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷனோட புது மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி சங்கர் அவர்கள். சென்னை ஏர்போர்ட்டோட புது ஏர்போர்ட் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஸ்ரீகுமார் அவர்கள். எஸ் ஸ்ரீகுமார் அவர்கள் தான் சென்னை ஏர்போர்ட்டோட புது ஏர்போர்ட் டைரக்டர். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட புது வைஸ் சான்சலர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே பார்த்தசாரதி அவர்கள். ஸோ கே பார்த்தசாரதி அவர்கள் தான் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட புது வைஸ் சான்சலர். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சதர்ன் ரீஜனுக்கு புது ரீஜனல் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் மாதவன் அவர்கள். ஆர் மாதவன் அவர்கள் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சதர்ன் ரீஜனோட புது ரீஜனல் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஃபீஃபான்ற ஆர்கனைசேஷனோட பிரசிடென்டா கியானி இன்ஃபான்டினோ அவர்கள் மறுபடியும் எலெக்ட் ஆயிருக்காரு ஓகேங்களா. ஃபீஃபானா இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன்றது அர்த்தம். ஸோ இந்த ஃபீஃபாவோட பிரசிடென்டா யார் எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கியானி இன்ஃபான்டினோ அவர்கள். நெக்ஸ்ட் 74th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜானி முகமது பந்தே அவர்கள். டிஜானி முகமது பந்தே அவர்கள் தான் ரீசெண்டா 74th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காரு. எல் சல்வடார்ன்ற கண்ட்ரிக்கு புது பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிருக்காரு. யார் எல் சல்வடார் கண்ட்ரியோட புது பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா நயீப் புகேலே அவர்கள். நயீப் புகேலே அவர்கள் தான் எல் சல்வடார் கண்ட்ரியோட புது பிரசிடென்ட். யுனைடெட் நேஷன்ஸ் உமன், ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா, என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்டிட்டி ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், ஷார்ட் ஃபார்மில் யூஎன் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷனோட புது டெபுட்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா பாட்டியா அவர்கள். அனிதா பாட்டியா அவர்கள் தான் யூஎன் உமன்ற ஆர்கனைசேஷனுடைய புது டெபுட்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், தமிழ்நாடு பிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனோட புது பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் பி பாரதிராஜா அவர்கள். ஸோ இயக்குனர் இமயம் பி பாரதிராஜா அவர்கள் தான் தமிழ்நாடு பிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனோட புது பிரசிடென்ட். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு இந்தியாவில இருந்து ஒரு புது மெம்பர் எலெக்ட் ஆயிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரீந்தர் பாத்ரா அவர்கள். நரீந்தர் பாத்ரா அவர்கள் தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு புது மெம்பரா இந்தியாவில இருந்து எலெக்ட் ஆயிருக்காரு. ஸ்குவாஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட புது செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைரஸ் போன்ச்சா அவர்கள். சைரஸ் போன்ச்சா அவர்கள் தான் ஸ்குவாஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட புது செக்ரட்டரி ஜெனரல். ஸ்குவாஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட புது பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் சரங்கி. ஸோ தேவேந்திரநாத் சரங்கி அவர்கள் ஸ்குவாஷ் ராக்கெட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட புது பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஃபிபா, இன்டர்நேஷனல் பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன், ஃபிபான்னு சொல்லப்படுற இந்த ஆர்கனைசேஷனோட ஏஷியா ரீஜனுக்கு புது பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் சவுத் அலி அல்தானி அவர்கள். ஷேக் சவுத் அலி அல்தானி அவர்கள் தான் ஃபிபா ஏஷியா ரீஜனோட புது பிரசிடென்ட். ஃபிபா ஏஷியா சென்ட்ரல் போர்டுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு மெம்பர் எலெக்ட் ஆயிருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கோவிந்தராஜ் அவர்கள். கே கோவிந்தராஜ் அவர்கள் தான் இந்தியாவிலிருந்து ஃபிபா ஏஷியா சென்ட்ரல் போர்டுக்கு மெம்பராக எலெக்ட் ஆயிருக்காரு. நம்ம ஸ்டேட்டுடைய புது சீஃப் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள். கே சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் தான் நம்ம ஸ்டேட்டுடைய புது சீஃப் செக்ரட்டரி. இவர் என்னையில இருந்து சார்ஜ் எடுத்துக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 30 இருந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட், நம்ம ஸ்டேட்டோட புது டிஜிபி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேகே திரிபாதி ஐபிஎஸ் அவர்கள். ஜேகே திரிபாதி ஐபிஎஸ் அவர்கள் தான் நம்ம ஸ்டேட்டோட புது டிஜிபி. டிஃபென்ஸ் நியூஸ் பத்தி பார்ப்போம். முதல்ல கருடான்ற எக்ஸசைஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கருடான்றது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் பிரெஞ்சு ஏர்ஃபோர்ஸ்க்கும் மத்தியில் நடக்கிற ஒரு பைலேட்டரல் ட்ரைனிங் எக்ஸசைஸ். இந்த வருஷத்துக்கான எக்ஸசைஸோட பேர் என்னன்னு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கருடா 6. எதனால கருடா 6ன்னு வச்சிருக்காங்கன்னா இந்த கருடா எக்ஸசைஸோட 6th எடிஷன் தான் இந்த வருஷம் நடக்க போகுது. அதனால்தான் கருடா 6ன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான கருடா எக்ஸசைஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஜூலை 1 இருந்து 12 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பிருத்வி 2ன்ற மிசைல் பத்தி பார்ப்போம். ஸோ பிருத்வி 2ன்ற மிசைலை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, யார் யூஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஆர்டிஓ தாங்க இந்த மிசைல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யூஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிருத்வி 2ன்ற மிசைலை டிஆர்டிஓ தயாரிச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஒடிசாவில் இருக்கக்கூடிய சாந்திப்பூர் டெஸ்ட் ரேஞ்சில் இந்த மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிருத்வி 2 மிசைலோட டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த பிருத்வி 2ன்றது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஸோ இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் எவ்வளோ, இந்த மிசைலோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ். அதாவது எனிமி டார்கெட் வந்து 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட துல்லியமா தாக்கக்கூடிய சக்தி படைத்த மிசைல் தான் பிருத்வி 2ன்ற மிசைல். இது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் மிசைலுங்க. அதாவது நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து கேரி பண்ணக்கூடிய சக்தி படைத்த மிசைல் பிருத்வி 2. ஸோ எவ்வளோ எடை கொண்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 to 1000 kg ஆஃப் ஃபார்ஹெட்ஸ். ஸோ 500 kg-ல இருந்து 1000 kg எடையுள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இந்த மிசைலால கேரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரீசெண்டா இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மற்றும் பங்களாதேஷுடைய பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷ் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் டைரக்டர் ஜெனரல் லெவல்ல டாக்ஸ் நடந்துச்சு. எந்த இடத்துல இந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய கேபிட்டலான தாக்கான்ற சிட்டியில் தான் நடந்திருக்கு. இந்தியா சார்பில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் உடைய டைரக்டர் ஜெனரலான ரஜினிகாந்த் மிஸ்ரா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணார் இந்தியா சார்பில். பங்களாதேஷ் சார்பில் பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷுடைய டைரக்டர் ஜெனரலான மேஜர் ஜெனரல் முகமது ஷஃபீனுல் இஸ்லாம் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஓகேங்களா. ஸோ பேசிக்கா இந்த டைரக்டர் ஜெனரல் லெவல் டாக்ஸ் எந்த சிட்டியில் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, தாக்கால. அடுத்தது இந்தியன் நேவியுடைய ஃபர்ஸ்ட் நேவல் ஏர் ஸ்குவாட்ரன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவல் ஏர் ஸ்குவாட்ரன் 550. ஸோ இந்த நேவல் ஏர் ஸ்குவாட்ரன் ஆரம்பிச்சு இன்னையோட இந்த வருஷத்தோட 60 வருஷம் முடிஞ்சிருக்குங்க. அதாவது டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் வந்து ரீசெண்டா நடந்திருக்கு. எந்த இடத்துல இந்த டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி நேவல் பேஸ்ல தான் நடந்திருக்கு. அடுத்தது பிளைட் லெப்டினன்ட் மோகனா சிங் அவர்கள் பத்தி பார்க்கலாம். ஸோ ஷீ பிகேம் தி பிளைட் லெப்டினன்ட் மோகனா சிங் பத்தின டீடைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு ஃபிளை பை டே ஏ ஹாக் அட்வான்ஸ்ட் ஜெட் ஏர்கிராஃப்ட். இந்த ஹாக் அட்வான்ஸ் ஜெட் ஏர்கிராப்டை முதல்ல இயக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் யார் இந்தியாவில இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளைட் லெப்டினன்ட் மோகனா சிங் அவர்கள். ஸோ இவங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை எந்த ஏர்பேஸ்ல நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கலைக்குந்தா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த அச்சீவ்மெண்ட் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா 4th கோஸ்ட் கார்டு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. இந்த மீட்டிங் யார் இனாகிரேட் செஞ்சு வச்சாங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய டைரக்டர் ஜெனரலான ராஜேந்திர சிங் அவர்கள். அடுத்தது டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி பத்தி பார்க்கலாம். ஸோ ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் புதுசா ஒரு டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் செட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வார்ஸ் தாங்க நிறைய நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்பேஸ் வார்ஸ் கேரி அவுட் பண்ற அளவுக்கு இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்க்கு கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் வார்ஸ் கேரி அவுட் பண்ணக்கூடிய சக்தி வேணும்னா அதுக்கான வெப்பன்ஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் வார்க்கு தேவையான வெப்பன் சிஸ்டம் மற்றும் மற்ற டெக்னாலஜிஸை டெவலப் பண்றதுக்கு தான் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பத்தி பார்க்க போறோம். முதல்ல மால்தீவ்ஸ் கண்ட்ரியோடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான ஆர்டர் ஆஃப் தி டிஸ்டிங்விஷ்ட் ரூல் ஆஃப் இசுதீன். ஸோ இந்த அவார்டு ரீசெண்டா நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஏஸ்டெக் ஈகிள்ன்ற அவார்டு பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஏஸ்டெக் ஈகிள்ன்ற அவார்டு எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ. ஸோ மெக்சிகோ கண்ட்ரியால ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் இந்த ஆர்டர் ஆஃப் ஏஸ்டெக் ஈகிள் அவார்டு. ஸோ ரீசெண்டா இந்த அவார்டு இந்தியாவை சேர்ந்த யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னாள் பிரசிடென்டான பிரதீபா பாட்டில் அவர்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஆஸ்டெக் ஈகிள் அவார்டு மெக்சிகன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது 2018க்கான ஜான்பீத் அவார்டு ரீசெண்டா அமிதாவ் கோஷ் அவர்களுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2018க்கான ஜான்பீத் அவார்டு வந்து ரீசெண்டா யாருக்கு கொடுத்திருக்காங்க, அமிதாவ் கோஷ் அவர்களுக்கு இந்த ஜான்பீத் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாகித்ய அகாடமி கொடுக்குற யுவ புரஸ்கார் அவார்டு இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிநாதன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இவர் எழுதின வால்ன்ற பொயட்ரி கலெக்ஷனுக்கு தான் இந்த சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, வால்னா டெய்ல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வால்ன்ற போயம் கலெக்ஷனுக்கு தான் இவருக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. அடுத்தது சாகித்ய அகாடமி கொடுக்குற பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு இந்த வருஷம் தமிழ்நாட்டில இருந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி நாச்சியப்பன் அவர்கள். தேவி நாச்சியப்பன் அவர்களுக்கு தான் இந்த சாகித்ய அகாடமி கொடுக்குற பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர்ல இவங்க செஞ்ச கான்ட்ரிபியூஷனை பாராட்டுற வகையில தான் இந்த வருஷம் இவங்களுக்கு பால் சாகித்ய புரஸ்கார் அவார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 22nd ஷாங்காய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்தியாவில தயாரிச்ச ஒரு மூவியான வெயில் மரங்கள்ன்ற படத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்டிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வெயில் மரங்கள்ன்ற படம் எந்த லாங்குவேஜை சேர்ந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் மூவி இது பேசிக்கா. ஸோ இந்த மூவிக்கு தான் ரீசெண்டா 22nd ஷாங்காய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்டிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபவுண்டர் மற்றும் சேர்மனான சைரஸ் பூனாவாலா அவர்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் கிடைச்சிருக்கு. எந்த யூனிவர்சிட்டி இவருக்கு கௌரவ பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு. இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவை பத்தி பார்க்கலாம். எந்த வருஷத்துல ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1966ல இவர் தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சாரு. இந்த இன்ஸ்டிடியூட் எந்த வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ்ங்க. இந்த இன்ஸ்டிடியூட் எதனால ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் லைஃப் சேவிங் வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ் அதிகமாக தயாரிக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இந்த இன்ஸ்டிடியூட்டோட சேர்மன் யாரு, சைரஸ் பூனாவாலா அவர்கள். அடுத்து அக்ஷய பாத்ரான்ற என்ஜிஓ பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த அக்ஷய பாத்ரான்ற பெங்களூர் பேஸ்ட் என்ஜிஓக்கு ரீசெண்டா பிபிசி கொடுக்குற வேர்ல்ட் சர்வீஸ் குளோபல் சாம்பியன் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ப்ரோக்ராம்காக இவங்க செஞ்ச எந்த கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்ல இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மிட் டே மீல் ஸ்கீம்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அக்ஷய பாத்ரான்ற பெங்களூர் பேஸ்ட் என்ஜிஓக்கு பிபிசி கொடுக்குற வேர்ல்ட் சர்வீஸ் குளோபல் சாம்பியன் அவார்டு கிடைச்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் பத்தி பார்க்க போறோம். எவ்ரி இயர் 1 ஜூனை என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு மில்க் டே. ஸோ ஜூன் 1 தான் வேர்ல்டு மில்க் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது வேர்ல்டு பைசைக்கிள் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜூன் 3 தான் வேர்ல்டு பைசைக்கிள் டேவா செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது ஜூன் 5 எவ்ரி இயர் என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவா செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவோட தீம்னு பாத்தீங்கன்னா பீட் ஏர் பொல்யூஷன். இந்த வருஷம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவோட தீம் என்ன, பீட் ஏர் பொல்யூஷன். ஸோ ஜூன் 5 தான் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அடுத்தது ஜூன் 8 எவ்ரி இயர் வேர்ல்டு ஓஷன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் இந்த வேர்ல்டு ஓஷன்ஸ் டேவோட தீம் வந்து ஜெண்டர் அண்ட் தி ஓஷன். ஸோ ஜூன் 8 தான் வேர்ல்டு ஓஷன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது ஜூன் 12 எவ்ரி இயர் வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபரை அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஷுடன்ட் ஒர்க் இன் ஃபீல்ட்ஸ் பட் ஆன் ட்ரீம்ஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? சில்ட்ரன் ஷுடன்ட் ஒர்க் இன் ஃபீல்ட்ஸ் பட் ஆன் ட்ரீம்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜூன் 13 இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டேவா அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷம் ஆல்பினிசம் அவேர்னஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங். ஸோ ஜூன் 13 தான் இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டேவா அனுசரிக்கிறோம். அடுத்தது ஜூன் 14 வேர்ல்டு பிளட் டோனர் டேவா அனுசரிக்கிறோம். ஸோ இந்த தினத்தன்று நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியில கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வேர்ல்டு பிளட் டோனர் டேவோட ஹோஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருவாண்டா. ஆப்பிரிக்காவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் ருவாண்டா. ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு பிளட் டோனர் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் பிளட் ஃபார் ஆல். ஸோ ஜூன் 14 தான் வேர்ல்டு பிளட் டோனர் டே என்று அனுசரிக்கிறோம். அடுத்து ஜூன் 15 எவ்ரி இயர் என்ன தினமா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. ஸோ வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே என்ற என்னைக்கு அனுசரிக்கிறோம்? ஜூன் 15 அன்னைக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த டேவோட தீம் வந்து லிஃப்டிங் அப் வாய்ஸஸ். ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டேவோட தீம் என்ன? லிஃப்டிங் அப் வாய்ஸஸ். அடுத்து ஜூன் 17 வேர்ல்டு டே டு கம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட்னு அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து லெட்ஸ் க்ரோ த ஃபியூச்சர் டுகெதர். ஜூன் 19 எவ்ரி இயர் வேர்ல்டு சிக்கிள் செல் டேவா அனுசரிக்கிறோம். ஸோ சிக்கிள் செல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்ல்டு சிக்கிள் செல் டே வந்து அனுசரிக்கிறோம் எவ்ரி இயர் ஜூன் 19 அன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜூன் 20 எவ்ரி இயர் வேர்ல்டு ரெஃப்யூஜி டேன்னு அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு ரெஃப்யூஜி டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வித் ரெஃப்யூஜிஸ். அடுத்து ஜூன் 21 எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகான்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான யோகா டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஜூன் 23 என்ன தினமா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீசஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூன் 23 தான் யூஎன் பப்ளிக் சர்வீஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜூன் 25 எவ்ரி இயர் வேர்ல்டு விட்டிலிகோ டேவா அனுசரிக்கிறோம். ஸோ வேர்ல்டு விட்டிலிகோ டே என்னைக்கு அனுசரிக்கிறோம்? எவ்ரி இயர் ஜூன் 25. இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு விட்டிலிகோ டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் எ விட்டிலிகோ பேஷண்ட். நெக்ஸ்ட் ஜூன் 26 இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங் அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட் பார்ப்போம். எவ்ரி இயர் ஜூன் 29 இந்தியாவில் என்ன தினமா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த தினம் வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய தினம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்றது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்றது இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே? ஜூன் 29. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவோட தீம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்றது தான் இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவோட தீம். இன்டர்நேஷனல் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரஷ்யா முதல் முறையா ஆர்டிக் ரீஜனுக்கு ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் லான்ச் பண்றாங்க. இந்த டூரிஸ்ட் ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாரன் கோல்டு. ஸோ இந்த ஜாரன் கோல்டுன்ற ட்ரெயின் ரஷ்யாவில் இருக்க சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்டேஷன்ல கிளம்பி நார்வே வரைக்கும் போகுங்க, ஓகேங்களா? இந்த ட்ரெயினோட டெஸ்டினேஷன் என்ன? நார்வே. எங்கிருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்டேஷன்ல இருந்து தான். அடுத்தது ஆப்பிரிக்கன் யூனியன் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்கன் யூனியன் இப்போ ரீசெண்டாக இந்த யூனியன்ல இருந்து சூடான் நாட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சூடான்றது ஆப்பிரிக்கன் யூனியனை சேர்ந்த ஒரு மெம்பர் கண்ட்ரி. ஸோ இந்த சூடான் நாட்டை வந்து ஆப்பிரிக்கன் யூனியன்ல இருந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான்ல சிவில் வார் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த வாரை பீஸ்ஃபுல்லாக முடிச்சு ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கணும், அந்த பர்பஸ்க்காக தான் சூடானை வந்து இப்போ இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த சிவில் வாரை வந்து சுமூகமாக முடிச்சு வைக்கணும். அந்த முடிச்சு வச்சதுக்கப்புறம் தான் சூடானை திரும்பி ஆப்பிரிக்கன் யூனியனுக்குள்ள நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கன் யூனியனை சேர்ந்து மற்ற மெம்பர் கண்ட்ரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து கனடா சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். கனடாவோட பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் 2021 இருந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்லாம் மொத்தமாக பேன் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? எந்த வருஷம் கனடா நாட்டில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ண போகிறாங்க? 2021 இருந்து. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பஹ்ரைன் கண்ட்ரி அடுத்த மாசத்துல இருந்து, அதாவது ஜூலை மாசத்துல இருந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ண போறாங்க. எக்ஸாக்டா வர 21 ஜூலைல இருந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பேன் பண்ண போறாங்க பஹ்ரைன்ற கண்ட்ரி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ரீசெண்டா இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ட்ரீட்டி அடாப்ட் பண்ணிருக்காங்க. என்ன ட்ரீட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்டி அகைன்ஸ்ட் வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த புது ட்ரீட்டியை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம், பிஷ்கேக் டிக்ளரேஷன் பத்தி பார்க்க போறோம். ரீசெண்டா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிர்கிஸ்தானோட கேபிட்டல் சிட்டியான பிஷ்கேக்ல தான் நடந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்கோட முடிவில் பிஷ்கேக் டிக்ளரேஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. இந்த பிஷ்கேக் டிக்ளரேஷன் மூலமா என்ன சொல்ல வராங்க இந்த எஸ்சிஓ சேர்ந்த மெம்பர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெரரிசம்க்கு அகேன்ஸ்டா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து செயல்படணும், டெரரிசம் ஒழிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்ளரேஷன் மூலமா சொல்லியிருக்காங்க. அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரீசெண்டா இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ட்ரீட்மெண்ட்ல இருந்து இந்தியாவை வந்து நீக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கு கொடுத்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ட்ரீட்மெண்ட்ஸ் எங்க எதன் மூலமா யூஎஸ்ஏ கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் மூலமா தான் ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா உலகத்தில், இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு சில ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ட்ரீட்மெண்ட், அதாவது டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஜிஎஸ்பி மூலமா இந்த ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ்ல இருந்து கடந்த ஜூன் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 5ல இருந்து இந்தியாவை இந்த ஜிஎஸ்பில இருந்து நீக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், SDG ஜெண்டர் இண்டெக்ஸ் பத்தி பார்க்க போறோம். SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ முதல் முறையா இந்த வருஷம் தான் இந்த SDG ஜெண்டர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த இண்டெக்ஸ் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் மெஷர்ஸ் 2030. ஸோ ஈக்குவல் மெஷர்ஸ் 2030 தான் இந்த SDG ஜெண்டர் இண்டெக்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் மூலமா எத்தனை கண்ட்ரீஸ்க்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 129 கண்ட்ரிஸ். அந்த 129 கண்ட்ரீஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 95th ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ் பிடிச்ச கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின கண்ட்ரி வந்து டென்மார்க், செகண்ட் ரேங்க் வந்து ஃபின்லாண்ட், தேர்ட் வந்து ஸ்வீடன். ஓகேங்களா, அடுத்து லாஸ்ட் 3 ரேங்க் பிடிச்ச கண்ட்ரிஸ் வந்து காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அடுத்தது சாட். ஓகேங்களா, காங்கோவும் டிஆர் காங்கோவும் தனித்தனி நாடுங்க. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே தனி கண்ட்ரிஸ். லாஸ்ட் ரேங்க் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா சாட் ரிபப்ளிக்ன்ற கண்ட்ரிக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த SDG ஜெண்டர் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜெண்டர் ரிலேட்டட் கோல்ஸ், அதாவது SDG கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஜெண்டர் ரிலேட்டட் கோல்ஸ்ல ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ சம உரிமை எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படி கிடைச்சிருக்கும். ஸோ எந்த கண்ட்ரிஸ்க்குலாம் இந்த சம உரிமையை வந்து ரொம்ப லோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த கண்ட்ரிஸ்க்குலாம் கடைசி ரேங்க் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் ரேங்க் யாருக்கு கிடைச்சிருக்கு, சாட் ரிபப்ளிக். நெக்ஸ்ட் பார்க்கலாம், யுனைடெட் நேஷன்ஸ் மிஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் மிஷன்ல இந்தியால இருந்து உமன் பீஸ் கீப்பர்ஸை இப்போ ரீசெண்டா அனுப்பியிருக்காங்க. எந்த கண்ட்ரியோட யூஎன் மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கோ நாட்டுக்கு தான் இந்தியன் உமன் பீஸ் கீப்பர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியால இருந்து மொத்தம் 20 உமன் பீஸ் கீப்பர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மிஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, காங்கோ நாட்டுக்கு போயிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல சந்திராயன் 2 மிஷன் பத்தி பார்க்க போறோம். சந்திராயன் 2ன்றது இந்தியாவுடைய செகண்ட் மூன் மிஷன். இஸ்ரோ எப்ப இந்த மிஷன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர ஜூலை 15ஆம் தேதி GSLV Mark 3 ராக்கெட் மூலமா தான் சந்திராயன் 2 மிஷனை இங்க இருந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மிஷன் எப்ப மூன்ல லேண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6 இல்லைன்னா 7 மூன்ல போயிட்டு லேண்ட் ஆயிடும். ஸோ இந்த சந்திராயன் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்பிட்டர், ஒரு லேண்டர் மற்றும் ஒரு ரோவர். இந்த லேண்டரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர். ஸோ ரோவரோட பேர் வந்து பிரக்யான். அடுத்தது இந்தியா இப்போ ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு புது ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த பீரியட் குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் இருக்கு இல்லைங்களா ககன்யான். ஸோ இந்த ககன்யான் ப்ராஜெக்ட் வந்து 2022ல லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ககன்யான் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண உடனே அந்த வருஷத்துல இருந்து ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள இந்த இந்தியாவுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க போறாங்க. அதாவது எக்ஸாக்டா 2030க்குள்ள இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க போறதா இஸ்ரோ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரீசெண்டாக சைனா லாங் மார்ச் 11ன்ற ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த லாங் மார்ச் 11 ராக்கெட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா முதல் முறையாக சீலேருந்து ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சீல கப்பல் மேல இருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ராக்கெட்டோட பேர் தான் லாங் மார்ச் 11 ராக்கெட். ஸோ இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி விச் கண்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் லாங் மார்ச் ராக்கெட் அப்படின்னு கேட்பாங்க. சைனா. அடுத்தது, சைனா ரீசெண்டாக JL3ன்ற ஒரு மிசைல் தயாரிச்சிருக்காங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த JL3ன்ற மிசைல் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் பார்க்கலாம். JL3ன்றது சப்மரைன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல், SLBMனு சொல்லுவாங்க. நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் தான் இந்த JL3. ஸோ இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி விச் கண்ட்ரி டெவலப்ட் JL3 மிசைல் அப்படின்னு கேட்பாங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சைனா. இல்லைன்னா JL3னா என்னன்னு கேட்பாங்க, சப்மரைன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல். அடுத்தது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா பத்தி ஒரு நியூஸ் பார்க்கலாம். நாசா ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஃபியூச்சர்ல பிசினஸ் வெஞ்சர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் டூரிசம் அலோவ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பிசினஸ் வெஞ்சர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் டூரிசம்லாம் அலோவ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் டூரிசமோட ஒரு இது சொல்லியிருக்காங்க, பிரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ஸ்டே, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்கு $35,000 பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி ரீசெண்டாக மவுண்ட் எவரெஸ்ட்ல சில வெதர் ஸ்டேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக மவுண்ட் எவரெஸ்ட்ல இந்த வெதர் ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணக்கூடிய மவுண்டைன் கிளைம்பர்ஸ் மற்றும் ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்குலாம் ரியல் டைம் வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியணும். ஸோ இப்போ பனிப்பொழிவு இருக்கா, இல்லைனா மழை வரப்போதா, இல்லை ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கா, ஸோ அந்த வெதர் கண்டிஷன்ஸ், அந்த வெதர் டீடைல்ஸ்லாம் துல்லியமாக அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வெதர் ஸ்டேஷன்ஸை நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி மவுண்ட் எவரெஸ்ட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம், ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஃபேஸ்புக் சொந்தமாக ஒரு கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மணி அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபேஸ்புக் லான்ச் பண்ண கிரிப்டோ கரன்சி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ரா. ஸோ இது ரீசெண்டாக நடந்த நியூஸ். குரூப் 4ல கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு இந்த டாபிக்ல இருந்து. ஓகேங்களா, ஃபேஸ்புக்கோட கிரிப்டோ கரன்சி பேர் என்ன அப்படின்னு சிம்பிளா கேட்பாங்க, லிப்ரா. ஸோ கிரிப்டோ கரன்சினா நம்ம பிட்காயின்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, பிட்காயின்ஸ் போன்ற ஒரு கரன்சி தான் இந்த லிப்ரான்றது. இது என்ன, யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேரளா கவர்மெண்ட் வர டிசம்பர் 2019க்குள்ள ஒரு சோலார் பவர்ட் க்ரூஸ் போட் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலேயே முதல் முறையாக சோலார் பவர்ட் க்ரூஸ் போட் யார் லான்ச் பண்ண போறாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ண போறாங்க. கேரளா கவர்மெண்ட் சார்பில் இந்த போட்டை ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ க்ரூஸ் போட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொகுசு கப்பல். இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சொகுசு கப்பல், பேசிக்கா சோலார் பவர்ல இயங்கக்கூடிய ஒரு க்ரூஸ் போட். ஓகேங்களா, ஸோ எப்போ லான்ச் பண்ண போறாங்க, வர டிசம்பருக்குள்ள. அடுத்தது ஒரு டாடாய்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த டாடாய்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ்டு. ஸோ இந்த இம்ப்ரெஸ்டுன்ற டாடாய்ஸை ரீசெண்டா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரீசெண்டா டிஸ்கவர் பண்ண டாடாய்ஸ் தான் இது. இந்த டாடாய்ஸ் பேர் என்ன, இம்ப்ரெஸ்டு. இந்த டாடாய்ஸ் பேரே இம்ப்ரெஸ் டாடாய்ஸ் தான். இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோரியா இம்ப்ரெஸா. ஓகேங்களா, ஸோ மனோரியா இம்ப்ரெஸான்றது தான் இந்த டாடாய்ஸோட சயின்டிஃபிக் பேரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் குனியா வைரல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் சிட்டியில தான் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் குனியா வைரல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸை தயாரிச்சிருக்காங்க. அடுத்து ஒடிசா ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் ஃப்ளட் ஹசார்ட் அட்லஸ் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இந்த அட்லஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் ஒடிஷாவில் ஃப்ளட்னால பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஃப்ளட்னால பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த அட்லஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து ஃப்ளட் வரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, அந்த ஏரியாஸ்ல இருக்க மக்களை வந்து ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஸோ சேஃப் ஜோனுக்கு கொண்டு போக முடியும் இந்த அட்லஸ் மூலமா. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஃப்ளட் ஹசார்ட் அட்லஸ் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இதுல இந்த ஃப்ளட் ஹசார்ட் அட்லஸ் தயாரிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரோ கிட்ட சேட்டலைட் இமேஜஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது 2001ல இருந்து 2018 வரைக்கும் ஸோ எந்தெந்த ஏரியாலாம் ஒடிஷாவில் ஃப்ளட்னால அஃபெக்ட் ஆச்சோ அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சேட்டலைட் இமேஜஸோட ஹெல்ப்ல தான் ஒடிஷா மாநிலம் இந்த ஃப்ளட் ஹசார்ட் அட்லஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா மார்ஸ் பிளானட்ல கியூரியாசிட்டி ரோவர் வச்சுக்கிட்டு சாம்பிள் அனாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாம்பிள் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்றப்ப மார்ஸ்ல ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ரீசெண்டா மீத்தேன் கேஸ் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறதா டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்ன கேஸ் டிடெக்ட் பண்ணிருக்காங்க? மீத்தேன் கேஸ் டிடெக்ட் பண்ணிருக்காங்க. யாரு? அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா தான் டிடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த இதை. அடுத்தது SpaceX கம்பெனி பத்தின ஒரு ரீசன்ட் நியூஸ் பார்க்கலாம். SpaceX கம்பெனி ஹைப்பர்லூப் பாட் காம்படிஷன் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஹைப்பர்லூப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹை ஸ்பீடு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் தான் இது ஹைப்பர்லூப்ன்றது. ஸோ இந்த காம்படிஷன்ல உலகத்துல இருந்து மொத்தமா 1600 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து 1600 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல ஃபைனல் காம்படிஷனுக்கு மொத்தம் 21 டீம்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுல ஒரு டீம் வந்து நம்ம இந்தியாவில இருந்து செலக்ட் ஆயிருக்க டீம். எந்த டீம்னு பாத்தீங்கன்னா அவிஷ்கார், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சேர்ந்த டீம் தான் இந்த அவிஷ்கார்ன்ற டீம். ஸோ இவங்க வந்து ஏஷியன் காண்டினென்ட் இருக்கு இல்லைங்களா, ஏஷியன் காண்டினென்ட்ல இருந்து இந்த ஃபைனல் ஈவெண்ட்டுக்கு ஒரே ஒரு டீம் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியாவில இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். ஸோ எந்த காலேஜ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சேர்ந்த டீம் தான் இந்த அவிஷ்கார் டீம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பத்தி பார்ப்போம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ் சிட்டில. ஸோ இந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட்ல உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆஷ்லி பார்ட்டி அவர்கள். ஸோ ஆஷ்லி பார்ட்டி அவர்கள் தான் உமன் சிங்கிள்ஸ் டைட்டிலோட வின்னர். ரன்னர் அப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் செக் ரிபப்ளிக்கை சேர்ந்த மார்க்கெட்டா வேண்ட்ரோசோவா அவர்கள். ஸோ மார்க்கெட்டா வேண்ட்ரோசோவா அவர்கள் தான் உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் பொறுத்த வரைக்கும் ரன்னர் அப். அடுத்தது மென் சிங்கிள்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த ரஃபேல் நடால் அவர்கள். சோ இவரு யார் தோக்கடிச்சாரு ஃபைனல்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவை சேர்ந்த டொமினிக் தியம் அவர்கள். சோ பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மென் சிங்கிள்ஸ் டைட்டிலோட வின்னர் வந்து ரஃபேல் நடால் அவர்கள். ரன்னர் அப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவை சேர்ந்த டொமினிக் தியம் அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி அவர்கள் ரீசெண்டா ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா he is the fastest batsman in the world to reach 20,000 international runs. ஓகேங்களா, இவர் எத்தனை இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டாரு? இந்த 20,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 417 இன்டர்நேஷனல் இன்னிங்ஸ் தான் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா, ஸோ இந்த 20,000 ரன்ஸ்ன்றது இவர் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஓடிஐ போட்டிகள், அடுத்தது T20 இன்டர்நேஷனல், ஸோ இந்த எல்லா போட்டிகள்லையும் ஒரு எடுத்த ரன்ஸ் சேர்த்து தான் இந்த 20,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ்ன்றது. இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து 20,000 ரன்ஸ் கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பேர். ஹி இஸ் தி 12th person to cross 20,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா who is the fastest batsman in the world to reach 20,000 international runs அப்படின்னு கேட்பாங்க. விராட் கோலி அவர்கள். நெக்ஸ்ட் யுவராஜ் சிங் அவர்கள் பத்தி பார்க்கலாம். யுவராஜ் சிங் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். இப்ப ரீசெண்டா இவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, சோ யுவராஜ் சிங் அவர்கள் ரீசெண்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்ச்சரி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்கலாம். ரீசெண்டா ஆர்ச்சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ல இந்தியாவில இருந்து யார் யாரெல்லாம் மெடல் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்தியாவை சேர்ந்த உமன்ஸ் காம்பவுண்ட் ஆர்ச்சரி டீம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. இந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதி சுரேகா வெண்ணம், முஸ்கான் கிரர் மற்றும் ராஜ் கவுர். இந்த 3 பேர் தான் இந்த டீம்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்தியன் உமன்ஸ் காம்பவுண்ட் ஆர்ச்சரி டீம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் உமன்ஸ் காம்பவுண்ட் ஆர்ச்சரி போட்டியில இந்தியாவை சேர்ந்த ஜோதி சுரேகா வெண்ணம் அவர்கள் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா 35th மென்ஸ் ஏஷியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய தோஹா சிட்டியில. ஸோ இந்த மென்ஸ் ஏஷியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி அவர்கள். ஸோ இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி அவர்கள் தான் 35th மென்ஸ் ஏஷியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்போட சாம்பியன். நெக்ஸ்ட் டென்னிஸ் போட்டிகள் பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா வேர்ல்ட் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல மென்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் நம்பர் 1 வந்து நோவாக் ஜோகோவிக் அவர்கள். செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோகோவிக் அவர்கள் தான் வேர்ல்ட் நம்பர் 1 மென்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து உமன்ஸ் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் ஜப்பானை சேர்ந்த நவோமி ஒசாகா அவர்களுக்கு வந்து வேர்ல்ட் நம்பர் 1 ரேங்கிங் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 2021க்கான ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல. ஸோ 2021 ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் எங்க நடக்க போகுது? நியூசிலாந்துல நடக்க போகுது. ஸோ எக்ஸாக்டா ஜனவரி 30, 2021 அன்னைக்கு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சம்பந்தப்பட்ட நியூஸ் பார்க்கலாம். ரீசெண்டா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அவங்களோட புது ஹெட் குவார்டர்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய லோசன்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய லோசன்ற சிட்டில தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அவங்களோட புது ஹெட் குவார்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ பழைய ஹெட் குவார்டர்ஸுமே இந்த சிட்டியில் தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த பழைய ஹெட் குவார்டர்ஸ் இருந்த இடத்துல அந்த பழைய ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்கை இடிச்சிட்டு புது ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் ரிலேட்டட் நியூஸ் பார்க்கலாம். வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் கவர்னிங் பாடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன், IAAF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷனோட நேம் வந்து இப்போ ரீநேம் பண்ண போறாங்க. என்னவா ரீநேம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்னு பேர் மாற்ற போறாங்க. IAAF ஓட இந்த பேர் என்னவா இருக்கும், இனிமேல் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏஷியன் கான்டினென்டல் செஸ் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய சிங்டாய் என்ற சிட்டியில் தான் நடந்திருக்கு ரீசெண்டா. ஸோ இந்த போட்டிகளில் பிளிட்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நிகழ் சரின் அவர்கள். ஸோ இந்தியாவை சேர்ந்த நிகழ் சரின் அவர்கள் தான் இந்த ஏஷியன் கான்டினென்டல் செஸ் சாம்பியன்ஷிப்ல பிளிட்ஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். FIH சீரிஸ் ஹாக்கி டோர்னமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ FIH சீரிஸ் உடைய உமன்ஸ் ஹாக்கி டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமான்ற சிட்டியில. ஸோ இந்த உமன்ஸ் ஹாக்கி டோர்னமெண்ட்டை யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ரன்னர் அப் வந்து ஜப்பான். அடுத்தது FIH ஹாக்கி சீரிஸோட மென்ஸ் ஹாக்கி டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் சிட்டியில் நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மென் ஹாக்கி டீம் வின் பண்ணிருக்காங்க. ரன்னர் அப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்தது 76th சீனியர் நேஷனல் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் ரீசெண்டா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய புனே சிட்டியில் நடந்திருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல மென் சிங்கிள்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஷ் மங்கோங்கர் அவர்கள். ஸோ மகேஷ் மங்கோங்கர் அவர்கள் தான் மென் சிங்கிள்ஸ் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. அடுத்து உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஷ்னா சின்னப்பா அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஃபேமஸ் ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் 3 டோர்னமெண்ட் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டோர்னமெண்ட்டையுமே UEFAன்ற ஆர்கனைசேஷன் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3மே தனித்தனி டோர்னமெண்ட்டுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸ் பற்றின டீடைல்ஸ் பார்க்கலாம். UEFA கண்டக்ட் பண்ணுற நேஷன்ஸ் லீக் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை இந்த வருஷம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். ரன்னர் அப் வந்து நெதர்லாண்ட்ஸ். ஸோ முதல் முறையாக இந்த நேஷன்ஸ் லீக் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இந்த வருஷம் தாங்க நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா யார் வின் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகல் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ரன்னர் அப் வந்து நெதர்லாண்ட்ஸ். அடுத்து UEFA சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை வின் பண்ண டீம் வந்து லிவர்பூல். ஸோ ரன்னர் அப் வந்து டோட்டன்ஹாம்ன்ற டீம். ஓகேங்களா, இங்கே நடந்துச்சு இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மேட்ரிட் சிட்டியில் தான் நடந்திருக்கு. ஸோ UEFA சாம்பியன்ஸ் லீக் டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் யாரு, லிவர்பூல் டீம். ரன்னர் அப் வந்து டோட்டன்ஹாம். நெக்ஸ்ட் UEFA யூரோப்பா லீக் டோர்னமெண்ட் வந்து யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்சி டீம். ஸோ செல்சி டீம் தான் இந்த UEFA யூரோப்பா லீக் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரன்னர் அப் வந்து ஆர்சினல். ஸோ ஆர்சினல் தான் இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரன்னர் அப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா சீனியர் ஏஷியன் ஆர்டிஸ்டிக் சாம்பியன்ஷிப்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கோலியாவோட கேபிட்டல் சிட்டியான உலன்பட்டார்ல நடந்திருக்கு. இந்த போட்டிகள்ல ஜிம்னாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த பிரணதி நாயக் அவர்கள் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சீனியர் ஏஷியன் ஆர்டிஸ்டிக் சாம்பியன்ஷிப்ல ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில பிரணதி நாயக் அவர்கள், இந்தியாவை சேர்ந்த பிரணதி நாயக் அவர்கள் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்ச்சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பத்தி பார்க்கலாம். ஸோ ரீசெண்டா நெதர்லாண்ட்ஸ்ல நடந்த ஆர்ச்சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல இந்தியன் மென்ஸ் ரீகவ் டீம் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. கோல்டு மெடல் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்தியன் டீம் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க. இந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தருண்தீப் ராய், அத்தனு தாஸ் மற்றும் பிரவீன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா நடந்த 21st USIC வேர்ல்ட் ரயில்வே டென்னிஸ் சாம்பியன்ஷிப்போட வின்னர் வந்து இந்தியன் டீம். ரன்னர் அப் வந்து செக் ரிபப்ளிக் டீம். அடுத்தது கேண்டர் ஃபிட்ஸ்ஜெரால்ட் U21 இன்டர்நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டர் ஃபிட்ஸ்ஜெரால்ட் U21 இன்டர்நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் அயர்லாந்துல நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜூனியர் உமன்ஸ் ஹாக்கி டீம் தான் வின்னர்ஸ். ரன்னர் அப் வந்து அயர்லாந்து டீம். ஸோ இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்திருக்கு, அயர்லாந்துல நடந்திருக்கு. ஸோ வின்னர்ஸ் வந்து இந்தியன் ஜூனியர் உமன்ஸ் ஹாக்கி டீம், ரன்னர் அப் வந்து அயர்லாந்து டீம். அடுத்தது பிளாக் ஃபாரஸ்ட் கப் பாக்ஸிங் டோர்னமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கப் பாக்ஸிங் டோர்னமெண்ட் ரீசெண்டா ஜெர்மனில இருக்க வில்லிஞ்சன்ற இடத்துல நடந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜூனியர் உமன் பாக்ஸர்ஸ் டீம் தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொத்தமா 7 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 7 மெடல்ஸ்ல 5 கோல்டு மெடல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமா 7 மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அதுல 5 கோல்டு மெடல்ஸ். ஸோ இந்தியன் உமன் பாக்ஸர்ஸ் டீம் தான் பெஸ்ட் டீம்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டாக ஃபேமஸ் பேட்மிண்டன் பிளேயர் லீ சாங்வே அவர்கள் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது செயின்ட் பீட்டர்ஸ் யூத் சென்டர் ஓப்பன் ஹாக்கி டோர்னமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹாக்கி டோர்னமெண்ட் ரீசெண்டாக மும்பையில் நடந்திருக்கு. இந்த ஹாக்கி டோர்னமெண்ட்டில் உமன்ஸ் ஃபைனலில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னர்ஸ் வந்து சென்ட்ரல் ரயில்வேஸ் டீம், ரன்னர் அப் வந்து வெஸ்டர்ன் ரயில்வேஸ் டீம். அடுத்தது இந்த ஹாக்கி டோர்னமெண்ட்டுடைய மென்ஸ் ஃபைனலில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டீம் தான் வின்னர்ஸ். ரன்னர் அப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூர்க் 11 டீம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டாக இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனான AIBA உடைய ஒலிம்பிக் ஸ்டேட்டஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்க்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன் கிட்ட போதிய ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க இந்த ஆர்கனைசேஷன். அதனால தான் இந்த AIBAன்ற ஆர்கனைசேஷனுடைய ஒலிம்பிக் ஸ்டேட்டஸை இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020ல ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவில் ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்கான பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட குவாலிஃபைங் டோர்னமெண்ட்ஸ் மற்றும் ஃபைனல் டோர்னமெண்ட்ஸை இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியே நடத்துவாங்க. ஓகேங்களா, AIBA இந்த டோர்னமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ண முடியாது, பாக்ஸிங் டோர்னமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ண முடியாது. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தான் இந்த ஃபைனல் டோர்னமெண்ட்ஸ் மற்றும் குவாலிஃபைங் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.